வணக்கம் உங்கள் தீபிகா வெல்கம் டு விருந்து சேனலுங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச தயிர் சாதங்க தயிர் சாதத்தில் நான் இன்றைக்கி செய்ய போகிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வருங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தயிர் சாதம் செய்ய தேவையான பொருட்கள் நல்ல வேக வச்ச சாதம் மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க கெட்டியான தயிர் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேங்க இஞ்சி ஒரு துண்டு பச்சை மிளகா ஒன்று பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உலர்ந்த திராட்சை அஞ்சு கிராம் முந்திரி பருப்பு பத்து கிராம் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான திராட்சை ஒரு கொத்து மாதுளம்பழம் ஒரு கப்பு உப்பு தேவையான அளவு எண்ணெய் சிறிதளவு கருவேப்பிலை சிறிதளவு வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க பத்து கிராம் முந்திரி பருப்பு போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க ரொம்ப ப்ரௌனாக மாற வேறானாங்க லைட் ப்ரௌன் கலரில் வந்தோன்னே நமக்கு எடுத்துடலாங்க இப்போ அஞ்சு கிராம் உலர் திராட்சையை சேர்த்துக்கலாங்க இது எண்ணெயிலேயே பலூன் மாதிரி ஊதி வருங்க ஊதி வந்தோனையும் எடுத்துக்கலாங்க இப்போ அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்க இஞ்சி சேர்த்துக்கலாங்க ஒரு துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க அதே மாதிரி ஒரு பச்சை மிளகாவையும் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க இஞ்சி பச்சை மிளகா ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க எண்ணெயிலே நல்லா வதங்கிட்டோங்க அது இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் அந்த பேன்லேயே ஒரு பக்கமாக சேர்த்துட்டு இன்னொரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா பொரிய விட்டுருங்க இது அப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வறுத்துக்கோங்க இது அப்படியே தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய அகலமான வாயகன்ற பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க சாதத்தை எடுத்துக்கோங்க தயிர் சாதங்கிறதுனால நல்லா வேக வச்ச சாதமாக நம்ம எடுத்துக்கிறது தாங்க நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக தருங்க அதனால் நல்லா வேக வச்ச சாதமாக எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டு நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிறேங்க இது நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த தயிர் சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் தயிர் தேவைப்படுது அதனால் இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறம் அளவுக்கு நல்லா கலந்தாச்சு இப்போ நல்லா மசிச்சுக்கோங்க அந்த இதை அந்த சாதம் தனியாக தெரியக்கூடாதுங்க தயிரோட நல்லா கலந்து நல்லா மசித்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம தாளிப்பை ஆட் பண்ணிக்கலாங்க தாளிப்பை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பும் உலர் திராட்சையும் சேர்த்துக்கலாங்க இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடைசியாக நம்ம மாதுளம்பழம் சேர்த்துக்கலாங்க மாதுளம்பழம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷான திராட்சையும் சேர்த்துக்கலாங்க இதானால் நம்ம சாப்பாடு பரிமாறுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த திராட்சையையும் மாதுள பழத்தையும் கலந்து கொடுங்கங்க முன்னாடியே கலந்து வச்சுக்க வேணாங்க அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள்